ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோ போயிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நிஃப்டி எல்லாருமே தெரியும், இன்றைக்கி வந்து 130 வழி ஏறிஞ்சு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 வழி ஏறிஞ்சு. ஆக்சுவலாக 37,700 ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி தொட்டுச்சு. நான் 38,000 சொல்லியிருந்தேன். ஓகே, அதை பற்றி நம்ம போஸ்ட் மார்க்கெட் வந்து நம்ம அப்டேட் பார்க்கலாம். நம்ம இப்போ நம்மளோட வீடியோ நம்மளோட ட்ரேடிங் பற்றி பேசலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங்லேயே கொஞ்சம் டைம் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரபிள் நடுவில் மாட்டிருப்பேன். அந்த ட்ரபிள்லேருந்து எப்படி எஸ்கேப் பண்ண, என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன், எப்படி நான் மேனேஜ் பண்ண கொஷின்ஸை, ஃபர்தராக வந்து எப்படி கொஷின்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக சொல்ல போகிறேன். ஸோ நான் பண்ண தப்பு திருப்பி நீங்களும் பண்ணாதீங்க. அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப் இல்லை, ரொம்பவே டஃப்பாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப அந்த டைமில் வந்து குரூஷியல் இல்லைனா அப்படின்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடும் நம்ம. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணவே பண்ணாதீங்க மெயினாக. ஓகேங்களா? அது என்னன்றதை நான் ரீல் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு 1000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ஒரு நிமிஷம் ஓகே பண்ணாதியா? ஆக்சுவலாக இன்றைக்கி நான் 1000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். பட் ஆனால் இப்போ 850 காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக ஒரு 1 வீக் கழிச்சு இப்போ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எடுத்தேன் நான் பேங்க் நிஃப்டியோட. இதை பற்றி நம்ம அப்ரேட் பேசலாம். என்ன எடுத்தேன், என்ன இதுன்னு ஃபஸ்ட் நம்ம என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத சிம்பிளாக பார்த்துலாம். ஓகேங்களா? யா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் பார்த்தா, சாரி, எக்ஸிக்யூஷனில் பார்த்தா தான் ஓரளவு தெரியும் ஈஸியாக. யா, ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான், ஸ்டாடில் தான் எடுத்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 56, கால் ஆப்ஷன் 37. கால் ஆப்ஷன் ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன், புட் ஆப்ஷன் ஏன் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட் ஒன்று அங்கே நிற்கும், இல்லாட்டி மேலே போகும், கொஞ்சம் மேலே போகும் அப்படின்றனால தான் 550 கால் ஆப்ஷனும் 600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு நான் செல் பண்ணேன். செல் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக வந்து மார்ஜின் பெனிஃபிட்டாக இந்த ரெண்டு நான் பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது பண்ணும்போது எனக்கு வந்து அரௌண்ட் 55K இல்லை 60K தான் ஒரு லாட்டு ஒரு ஏஜுக்கு தேவைப்படுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லாட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது, இங்கே பாருங்கள், 37 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 37 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். திருப்பி வந்து 35 ரூபாய் செல் பண்ணேன். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 550 ஸ்டாடில், அந்த 550 புட் ஆப்ஷன் 29 ரூபாய்க்கு செல் பண்ணேன். ஏன் அப்படி செல் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் அப்போதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆரம்பிச்சு. டவுன் ஆரம்பிச்சோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து பாருங்க 56 ரூபாய் இருந்துச்சு. இது 6 ரூபா கிட்ட மாறிச்சு. ஆனால் இங்கேருந்து 37 ரூபா பார்த்தீங்களா, சாரி இதெல்லாம் ரெடி பண்ணு, இங்கேருந்து 37 ரூபா பார்த்தீங்களா, இது இந்த 37 ரூபான்றது 35 ரூபா தான் மாச்சு. 2 பாயிண்ட் தான் இதில் கம்மியாச்சு. ஆனால் கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட இந்த புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 56 இருந்து 73 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. ஸோ இந்த மாதிரி இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதனால் புட் ஆப்ஷன் இங்கே ஒரு எடுத்துக்கிட்டேன், அதே கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு தான் செல் பண்ணேன். ஓகேங்களா? செல் பண்ணோட திருப்பி அதுக்கு ஒரு ஹெட்ஜ் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுக்கும் காஸ்ட் தேவைனால இன்னொரு சேம் இதை இன்னொரு 2 லாக் பை பண்ணிட்டேன். திருப்பி ஒன்று பை பண்ணிட்டேன். ஏன் பை பண்ணா 3 ஹெச் அப்படியே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனும் அதே ஒரே ஸ்டேக் பேசுனா கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 550 கால் ஆப்ஷன் தான் 3 ஸ்டேக் பண்ணேன் நான். ஏன்னா 550 கால் ஆப்ஷன் தாண்டி மேலே போகுது, 600 மேக்ஸிமம் போகும், 600 மேலே போகாது அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 17-600 தான் நீங்கள் மேக்ஸிமம் போகும், அதுக்கு மேலே போகிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணனால கால் ஆப்ஷன் எல்லாமே 17-550 எடுத்தேன். புட் ஆப்ஷனும் 17-550 அப்போ 3 லாட் எடுத்தேன். ஸோ 3 ஹெஜ் எடுத்துருக்கேன் டோட்டலாக. 3 ஹெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் 17-550 3 இருக்குது, புட் ஆப்ஷனில் 17-550 2 லாட்டும், 17-600 அதாவது இந்த மணியில் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதில் 1 லாட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதான் என்னோட பொசிஷன் எடுத்தேன் நான். இதை தானே ஒரு 9:30 போல எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பொசிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட் வந்துச்சு. எவ்வளோ ப்ராஃபிட்னா இந்த நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60, 30, 28 அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அது என்ன ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணேன் நிஃப்டியோட நிஃப்டியோட கதை க்ளோஸ் டோட்டலாக. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 10:30 வரைக்கும் நிஃப்டி ஃபுல்லாக கட் பண்ணி வந்துட்டேன். அந்த நிஃப்டியில் மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண அப்படின்றது இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 230 லாஸ் 300, 330 350 375 380 கிட்ட லாஸ் டோட்டலாக. 380 924 போச்சு, 930 போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 550 ப்ராஃபிட் பண்ணேன். ஓகே, 500 இல்லை 550 கிட்ட நிஃப்டியில் மட்டும் நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ஹெஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் 10:00. ஏன்னா 10:00 ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து ஒன் சைட் மூமெண்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சு, சரி இதுக்கு மேலே வேணாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை சொல்லிட்டு வெளியே வந்தாலும் சொல்லிட்டு 550 ப்ராஃபிட் ஒரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு 11:00 பேங்க் நிஃப்டி லென்ட்ரானு பார்த்தேன். ஏன்னா 11:00 போல பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஹையராக மூவ் ஆகுமா நீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகாது அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பேங்க் நிஃப்டி உள்ள வந்தேன். பேங்க் நிஃப்டியில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேக் பிரைஸ் நான் சூஸ் பண்ணேன். என்ன ரெண்டு ஸ்டேக் பிரைஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யா டெலிட் பண்ணியா, சாரி, கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17-800. ஓகேங்களா? 17-800 சூஸ் பண்ண, புட் ஆப்ஷன் 17-70 என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே நிற்கும், இல்லை கொஞ்சம் மேலே போகும். இப்போதைக்கு மார்க்கெட் நான் இப்போ செல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, விஷயம் சாரி, யா நான் இந்த ரெண்டு லாட் செல் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 17-550 கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? 17-550 கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கொஞ்சம் ஃபார் அவேல இருக்கிறத செல் பண்ணேன். ஏன்னா வந்து வேணா ஒரு 100 பாயிண்ட் மேலே போனால் நமக்கு ரிஸ்க் ஆகக்கூடாது. அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லாங்காக இந்த ரெண்டு இது செல் பண்ணேன். இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ரெண்டுமே வந்து வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது புட் ஆப்ஷன் வந்து 17.7 இருந்தது 19 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ கட் பண்ணிட்டேன். கால் ஆப்ஷன் வந்து 14 ரூபா செட் பண்ண பாருங்க, 14 ரூபா செட் பண்ணது 9 ரூபா 10 ரூபாய் வந்துச்சு. உடனே 4 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. புட் ஆப்ஷன் 1 பாயிண்ட் வச்சு 3 பாயிண்ட். இதுக்கு வந்து டைமிங் பாருங்க, இது வந்து 18. ஓகேங்களா? 11-18 நான் செல் பண்ணுறேன். 11-20 உடனே 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ 100 ரூபா உடனே வருது அப்படின்னா நம்ம இதுக்கு வேஸ்ட்டாக வச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கு ப்ரோக்கர் டாக்ஸே வந்து நான் 5 ரூபா தான் போட்டுருப்பேன். அதுக்கு மேலே 5 ரூபா இல்லாட்டி 6 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால 5 ரூபாய்க்கு மேலே இருக்க டாக்ஸ். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து அந்த கொஷன்ஸ் கட் பண்ணேன். 100 ரூபா 5 ரூபா டாக்ஸ் கொடுக்குறோம், மீதி நமக்கு ப்ராஃபிட் தானே அப்படின்னா ஏன்னா ப்ரோக்கர் நம்ம கிடையாது. அந்த ரீசனுக்காக இது கட் பண்ணி வெளியே வந்தேன். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் 36,900. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் புட் ஆப்ஷன் வந்து 36,900 அதாவது 37,500 இருக்கும்போது
நான் 36900 600 தள்ளியில் புட் ஆப்ஷன் செல் பண்ணேன். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 37800 கால் ஆப்ஷன், ஆக்சுவலாக 550 இருந்துச்சு, 550 800 கால் ஆப்ஷன் நான் செல் பண்ணேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 290 செல் பண்ணேன். புட் ஆப்ஷன் இத்தனைக்கும் நான் 19 ரூபா இருக்க செல் பண்ணேன், கால் ஆப்ஷன் 12 ரூபா செல் பண்ணேன். ஓகேங்களா, திருப்பியும் அது வந்து கிட்டத்தட்ட பாருங்க 9:34 செல் பண்ணது, 10 நிமிஷம் தான் நான் அதையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன் எனக்கு இந்த மாதிரி ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் டக்குனு ஸ்பைக் ஆச்சு அந்த டைம்ல வந்துன்னா ரொம்ப அதிகமாக லாஸ் ஆகுது, பாஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வெளியே வந்துட்டேன் வேணானு. ஸோ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபா இருந்தது, 20 ரூபாக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இது வந்து 12 ரூபா இருந்தது, 10 ரூபா கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.50 ரூபா கிடச்சது ப்ராஃபிட், டாக்ஸஸ் ஒரு 5 ரூபா தான், 45 ரூபா ப்ராஃபிட், அதனால இது கட் பண்ணிட்டேன். என்னடா சின்ன சின்ன தான் பண்ணிட்டு இருக்கேன் இது பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணக்கூடாது, ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணால் ஓகே தான், அந்த ரீசனுக்காக தான் நான் இது மாதிரி க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், ஏன்னா டைம் கிட்டத்தட்ட 1.5 மணி ஆயிடுச்சு, இது மேலே பெருசாக மொமெண்டம் இருக்காது அப்படின்றதுனால புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17,300 மார்க்கெட் அப்போதைக்கு எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37,400 இருக்குது. ஓகேங்களா, சாரி 37,300 இருக்குது, 37,400 இருக்குது, சாரி 37,400 இருந்துச்சு, 37,400 இருந்ததுனால ரெண்டு பக்கம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அவுட் ஆஃப் தம்பி ஃபஸ்ட் காலம் இருக்குது செல் பண்ணேன். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 37,500 கால் ஆப்ஷன் 30 ஆகும், புட் ஆப்ஷன் 37 ரூபா இருக்குது, இதையும் செல் பண்ணேன். ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது, சரி ஓகே ஏதாவது ஒரு பக்கம் டக்குனு போகும்போது நம்ம புக் பண்ணிக்கலாம், ஏன்னா அடுத்த மணி வந்து நடுவில் இருக்குது, 37,400 இருக்குது, அதனால் நம்ம நடுவில் எந்த ரெண்டு செல் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ரெண்டு எடுத்தேன் நான். ஓகேங்களா, இந்த ரெண்டு எடுத்துகிட்டு கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே பாருங்கள் 17 டைம் இங்கே 20 கட் பண்ணுறேன், 13:01 கட் பண்ணி வெளியே வந்தேன். ஒரு டக்குனு ஏதாவது மூவ்மெண்ட் ஆகும் புட் சைல் அப்படின்ற ஒரு பேனிக் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன் நான் கட் பண்ணிட்டு வெளியே வரலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து இங்கே 30 ரூபாய்க்கு நான் செல் பண்ணதை இங்கே 24 ரூபாய் செல் பண்ண 6 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. புட் ஆப்ஷன் பாருங்கள் 37,25 37,70 அதே பிரைஸ் தான் செல் பண்ணேன். ஸோ இதில் எனக்கு ஒரு 6 பாயிண்ட் 150 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சது. இதில் நான் ஒரு 7 ரூபா டாக்ஸஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, 150 ரூபா டாக்ஸஸ்ன்றது எனக்கு பிரச்சனை இல்லை, ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ. ஓகேங்களா, இது மாதிரி சின்ன சின்னதாக தான் வெளியே வந்தேன் இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் புல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ரீசன்காக வெளியே வந்தேன். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி உங்களுக்கு நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்க, அது என்ன இதுன்றது இப்போ சொல்ல போகிற மறக்காம கவனமாக பார்த்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி அந்த தப்பு நீங்கள் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை க்ளியராக சொல்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகும் மேபி பார்க்கணும் பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல நினச்சேன், யா அது மட்டும் நம்ம சேனல் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபர் அண்ட் பிகினர்ஸ் மறக்காம இந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட் போய் பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து 17,550 இருந்துச்சு அப்போதைக்கு, கரெக்டாக 37,550 இருந்துச்சு, 37,550 இருக்கும்போது நான் புட் ஆப்ஷன் 37,400 14 ரூபா இருந்துச்சு பாருங்கள் டைம் ரெண்டே கால் கரெக்டாக. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அவையில டவுன் சைடில் அவையில இருக்கிறது, நான் இந்த 15 ரூபா இருக்கிறத செல் பண்ணேன். சரியாக இந்த ரெண்டு மணி தான் 0 தான் ஆகும் போது 150 பாயிண்ட் டவுன் ஆனால் கூட இந்த ஸ்டேக் பிரைஸ் மூவ் ஆகாது பெருசாக, அதனால் பிரச்சனை அப்படின்றனால இந்த ஸ்டேக் பிரைஸை செல் பண்ணேன். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 37,700 இருக்கும்போது 700, இதே மாதிரி 150 பாயிண்ட் கால் ஆப்ஷன்லேயும் அவே ஃப்ரம்ல செல் பண்ணேன். இந்த ரெண்டுத்தையும் நான் செல் பண்ணதில் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதே மாதிரி என்னன்னா 37,700 வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா இருந்தது, டக்குனு 19 ரூபா ஆயிடுச்சு சல்லுன்னு, ஆனால் திரும்பி என்ன பண்ணுறது எனக்கு தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு நான் டக்குனு இதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப ஹையராக இருக்குது, டக்குன்னு ஏறிது வேகமாக, ஏன்னா ஒரு 20 பாயிண்ட் தான் ஏறிச்சு, 37,500 இருந்தது, 550 இருந்தது, 37,570 மாச்சு. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் ஏறதுக்கு கிட்டத்தட்ட சல்லுன்னு ஏறிச்சு கால் ஆப்ஷன்ஸ் வேகமாக. ஸோ அதனால் 37,700 ரிஸ்க்குன்னு சொல்லி 37,700 கட் பண்ணிட்டு வெளியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ரெண்டையும். அதுக்கப்புறம் 37,700 எடுத்தேன், அது 9 ரூபாய் எடுத்தேன், புட் ஆப்ஷன் அதே 14 ரூபாயில் இருக்குது. ஓகேங்களா, அதை கட் அதை அப்படியே வச்சிருந்தேன். ஸோ அந்த 14 ரூபா வந்து 10 ரூபா மாறிச்சு. ஸோ புட் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், புட் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு இந்த 37,800 இருக்கு பாருங்க, இந்த இதை கட் பண்ணலாம் நான் நினைச்சேன். நான் ஆக்சுவலாக இது எவ்வளோ திரும்ப போயிச்சு நீங்கள் பார்க்கவே இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ போச்சுன்னு சார்ட்ல பார்த்தா தெரியும். 37,400 டைம் பார்த்துக்கோங்க, 12:18. ஓகேங்களா, 12:18 இதை பார்க்காதீங்க, இதை பாருங்கள் 2:17. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் 37,800 இருந்தது, இந்த இடத்துல தான் நான் க்ளோஸ் பண்ணேன், எத்தனை 2:19. ஸோ ஒரு நிமிஷம் கண்டியில் இந்த ஸ்டேக் பேசினா உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 37,800 கால் ஆப்ஷன் அதை பார்க்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 37,800 கால் ஆப்ஷன். ஆக்சுவலாக நான் அது ஒரு பேனிக்கில் கட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், இதே நான் பேனிக் பண்ணலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இதான் அந்த இது எந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும்போது இருந்துச்சு, நான் 14:17 கரெக்டுங்களா, 17:18 அதாவது 2:18 இதே டைம் தான் இதையும் காட்டுறோம் பாருங்கள். யா இதான் அந்த இது டைம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 14:17 இங்கே 14:19 நான் க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா, ஒரு பேனிக் ஆகிட்டேனால இந்த 14:19 ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுதான் அந்த இடத்துல வந்து பெருசாக நான் பிளாக் ஆகிட்டேன் பாருங்கள். மார்க்கெட் இதான் வந்து அடுத்த ஒரு நிமிஷம் காட்டிலுது, இப்போ கரெக்டாக 14:18 பாருங்கள், கிட்டத்தட்ட 10 ரூபா இந்த ப்ரீமியம் வந்து 45 ரூபா வரைக்கும் கேட்டேன் அந்த இடத்துல, அந்த நேரத்தில் 10 ரூபா அந்த ப்ரீமியம் 45 ரூபா வரைக்கும் செம்ம ஸ்பைக் ஆகிடுச்சு. அந்த எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, என்னடா நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து 30-40 பாயிண்ட் ஏறிச்சு, இப்படி ஏறிச்சு, கால் ஆப்ஷன் தேவையில்லாமல் நம்ம பண்ண ஒரு 8 ரூபாய் ப்ராஃபிட் வச்சிருந்தேன், அந்த 8 ரூபா தேவையில்லாமல் இதில் விட்டுட்டு போய் வேஸ்ட்டா, ஏன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு நான் செல் பண்ணது எனக்கு 30 பாயிண்ட் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, தவிர உடனே லாஸ் ஆகி போச்சு என்னோட இது. சரி என்ன பண்ணுறது, சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா வந்து வெறும் 30 பாயிண்ட் தான் ஏறுக்கு, மேபி கொஞ்சம் கூலாகலாம் சொல்லி நினச்சேன். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, எத்தனை இது 2:18, 2:19 வச்சுக்கோங்க டைம் கரெக்டாக, இதே நான் பேங்க் நிஃப்டி காட்டுறேன் எவ்வளோ பாயிண்ட் ஏறு இருக்கு நான் அப்படிக்கு, அப்படி தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பேங்க் நிஃப்டி 2:17 கரெக்டுங்களா, இதோ இருக்குவாங்க இதான் 2:18. ஆக்சுவலாக இங்கேருந்து பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து 617 கிட்டத்தட்ட 650 கரெக்டாக, ஒரு 40 பாயிண்ட் தான் ஏறுக்கு. ஓகேங்களா, 40 பாயிண்ட் ஏறினதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பைக் ஏறினதுக்கு உடனே அது கிட்டத்தட்ட
பத்து ரூபா வந்து 40 கிட்ட ஏறிச்சு பயங்கரமா. ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்கில் வந்து மாட்டிக்க மாட்டேங்குது எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுது. ட்ரேட் பண்ணும்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 10 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி டைம் வந்து நம்ம பெருசாக லாக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி அது 40 போயிடுச்சு, சரி ஓகே, அந்த அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் கன்சல்ட் ஆகி அதனால போய் இறங்கிச்சு, மேபி அது கன்சல்ட் ஆகலாம் வச்சுக்கோங்க, 40, 60, 70, 100 ரூபாய் கிட்ட போயிச்சுன்னா நம்ம 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணுறது 90 பாயிண்ட் லாஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் மோஸ்ட்லி பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சும்மா தானே இருக்குது கேஷ், அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ்லேயே போட்டு விடுவோம் அப்படின்னு நினைப்பணுமே. ஆனால் அந்த இடத்துல மார்க்கெட் சின்னதாக மூவ் ஆகும்போது ஒரு சின்ன ஸ்பைக் ஆகும், அதில் ஸ்டாப்லஸ் எதாவது போட்டு ஹிட் ஆகும். இது மாதிரி எனக்கு 2 வாட்டியாக இருக்குது, ஆனால் 2 வாட்டி நான் நல்ல வேலை எஸ்கேப் தான் இருக்கேன், இதோட நல்ல லாஸ் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலாக அதில் கிட்டத்தட்ட 20 ரூபா போயிட்டு 10 ரூபா இருந்தது, 20 ரூபா போட்டது லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், வேறு வழி இல்லை என்கிட்ட, க்ளோஸ் பண்ணி வெளியே வந்ததுனால இந்த இடத்துல 20 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், வேறு வழி எனக்கு தெரியாதனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் 10 ரூபா காசு செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். இதை செல் பண்ணேன் 17, 37, 400, அப்போதைக்கு 37, 650 இருக்குது, 640, 650 கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 250 பாயிண்ட் அவைலபிள் இருக்குது, புட் ஆப்ஷன் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும், இது மாதிரி 250 பாயிண்ட் கீழே நம்ம தான் க்ளாஸ் வரும். அதனால என்ன பண்ணேன்னா, 10 ரூபா காசு ஃபஸ்ட் ஒரு செல் பண்ணி 10 பாயிண்ட் கிடைக்கும், அந்த 250 அட்லீஸ்ட் ஒரு டாக்ஸஸ்க்காக போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பை பண்ணேன். இதை இதை செல் பண்ணதுனால ஒரு ஹெட்ஜிங்காக 37,000 கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். ஓகே, டோட்டலாக 5 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும், பாசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்றனால இந்த செல் பண்ணேன். திருப்பி வந்து அந்த 10 ரூபா காசு வந்து 12 ரூபா கிட்ட ஏறிச்சு, மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரி ஒரு நிமிஷம் யா, இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து சரி இங்கேருந்து மார்க்கெட்டு அப்படி இங்கே வந்து டக்கு 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 கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு, கீழே இறங்க ஆரம்பிச்சோட புட் ஆப்ஷன் ஆகாமல் ஏற ஆரம்பிச்சிச்சு. புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 11 ரூபாய் ஆயிடுச்சா, இந்த இடத்துல திருப்பி ஒரு செல் அடித்தேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 11 ரூபாய்க்கு செல் அடிச்சு, இதுக்காக ஒரு பை, ஏன்னா அப்படி தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் பொசிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 14 ரூபா கிட்ட போச்சு, திருப்பி ஒரு செல் அடித்தேன், திருப்பி வந்து ஒரு பை பண்ண அதுக்கேற்ற மாதிரி, திருப்பி வந்து ஒரு செல் அடித்தேன் 15 ரூபாக்கு போது, அந்த 15 ரூபாக்கு போது திருப்பி செல் அடிச்சேன், அப்படி திருப்பி 100 செல் அடித்தேன், கிட்டத்தட்ட 5 லாட் கிட்ட செல் அடிச்சிட்டாங்க இந்த இடத்துல நான். கிட்டத்தட்ட 15-20 வரைக்கும் 5 லாட் கிட்ட செல் அடிச்சேன். செல் அடிச்சோட என்ன பண்ணுறது, 14-21 கொஞ்சம் கூல் ஆச்சு. அந்த இது வந்து நிஃப்டி இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல 14 கரெக்டாக 14 அப்புறம் 22-24 ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல்மோட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டு கொஞ்சம் மேலே ஆரம்பிச்சிச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல கூல் ஆகிட்டு தான் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது, டக்குன்னு அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு 18-20 போச்சு. அதுக்கப்புறம் என்னால் செல் பண்ண முடியல 5 லாட்டுக்கு மேலே மார்ஜின் இல்லாதனால, அதனால் நான் கட் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணேன். சரி எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் விழுந்துருக்கு, நமக்கு 250 பாயிண்ட் பிரேக் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து இங்கே பாருங்க 21 கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதான் லாஸ்ட் செல் என்னோடது 14-21. அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8-1 காசு வந்துச்சு. ஸோ இவன் 3 லாட் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு அகேஸ்டாக பை பண்ண கால் ஆப்ஷன், அதுக்கு அகேஸ்டாக பை பண்ண ஹெஜிங்கு பை பண்ண புட் ஆப்ஷன் கட் பண்ணி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 8 ரூபாய்க்கு திருப்பி வந்து கீழே இருந்துச்சு, கீழே இருந்தாலும் இதையும் கட் பண்ணிட்டு அதுக்கு அகேஸ்டாக இருந்தது அதையும் கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், 50 கவுண்டி. ஸோ டோட்டல் 5 லாட்டுமே இதில் டோட்டலாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் மோஸ்ட்லி பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையராக இருக்கும், ஏன்னா நமக்கு ஓகே நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஒரு இதிலேயே காட்டுறேன். கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா, வீடியோவை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய இது நான் எடுத்தது 39,000 புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன், 36,700 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறேன், சரி இந்த 36,700 புட் ஆப்ஷன் செல் பண்ணேன், பை பண்ணேன், 39,000 புட் ஆப்ஷன் பை பண்ணேன். ஓகேங்களா, இது ரெண்டு பை, செல்லிங் வந்து 38,500 கால் ஆப்ஷன், அதாவது 37,600 இருக்குது, கிட்டத்தட்ட 500 ஒரு 850 பாயிண்ட் அவையில் கால் ஆப்ஷனுக்கு செல் பண்ணுறேன். புட் ஆப்ஷன் சைடு 37,200 ஓகேங்களா, 37,600 இருக்குது, வெறும் 400 பாயிண்ட்ல இருக்குது கால் ஆப்ஷன் சைடு 650 பாயிண்ட், ஆனால் புட் ஆப்ஷன் சைடு வெறும் 400 பாயிண்ட்ல இருக்கிறத செல் பண்ணுறேன். ஓகேங்களா, எதுக்காக செல் பண்ணி அதுக்காக ஹெட்ஜும் நான் பண்ணுறேன், ஏன் இந்த மாதிரி நான் எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க, அது உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், அதனால தான் நான் இதில் எப்படி காட்டுறேன் ஈஸியாக. டைம் வேல்யூ எப்படி கால்குலேஷன் பண்ணுறது இதிலே உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. யா, டைம் வேல்யூ நான் எப்பவுமே நான் எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அட்ட மணி பார்த்தீங்களா, அதுலேருந்து 3 செக்டர்ஸ் தான் எப்பவுமே நான் கால்குலேஷன் பண்ணுவேன். 3 செக்டர்ஸ்னா இதான் 267 புட் ஆப்ஷனில், கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதான் 3 செக்டர்ஸ். ஸோ 324, இந்த ரெண்டு கூட்டி எவ்வளோ வந்து நீங்களே கூட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 500-600 ரூபா கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நியர்பை 600 ரூபா இருக்குது, 600 ஃபைவ் டேஸ்க்கு, இன்னும் 5 நாள் இருக்குது கரெக்டாக, வெள்ளிக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் கிழமை 4 நாள், 5 நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, 5 நாளைக்கு 600 இருந்து ஒரு நாளைக்கு 110 பாயிண்ட் டைம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, இந்த பேஸ்க்காக தான் நீங்கள் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி என்னோட இதை எடுத்தேன் நான், 110 பாயிண்ட் டைம் வேல்யூ இருக்குது. இதுக்கு முன்னாடி டைம் வேல்யூ 80, 85, 75 இப்படி தான் இருந்துச்சு, நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இனிமேலும் பாருங்க. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியோட டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு பூமாய் மேலே போனதுனால டைம் வேல்யூ அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபிக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ரீசனுக்காக வந்து நான் எடுத்தேன், டைம் வேல்யூ இப்படி தான் கலெக்ஷன் பண்ணோம். இதில் இருக்க ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் க்ளோஸ் ஆகும்போது பாருங்க, மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இப்போ இந்த ரெண்டு கூட்டி எவ்வளோ வருது, 324 இது எவ்வளோ 267 324. ஸோ டோட்டலாக 590 பாயிண்ட் இருக்கா. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இப்போதைக்கு 37,700 இருக்குது, மேபி 38,000 கூட வந்து முடியல மார்க்கெட். ஓகே, இந்த இடத்துல கூட முடியலாம், ஒரு சின்ன எக்ஸாம் சாரி. ஆ ஓகே, இந்த இடத்துல வச்சா தெரியும் ஈஸியாக 38,000 மேபி முடியுதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட். அப்போ நீங்கள் என்ன பண்ண மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த 3 செக்ரஸ் இருக்குங்களா, அப்போ இதான் 37,700 3 செக்ரஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் 3 செக்ரஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டு நீங்கள் கூட்டி பாருங்க, கூட்டி பார்த்து எவ்வளோ நான் வேல்யூ வரும், இப்போ 590 இருந்துச்சா, 590 110 பாயிண்ட் போச்சு, எவ்வளோ ஆச்சு, 590 480 பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, 480 பாயிண்ட் தான் இருக்கும், அதில் 4 நாளைக்கு என்ன டைம் வேல்யூ அந்த 480 480 470 கிட்ட இருக்கும் வச்சுக்கோங்களேன்.
வெளிக்கல் க்ளோஸ் ஆகும்போது. ஸோ நம்ம அதை பார்த்தா வந்து டைம் வேல்யூ கல்குலேஷன் பண்ணி நான் ட்ரேட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது, என்ட்ரு ஆகுது, எக்ஸிட் ஆகுது, டைம் வேல்யூ இன்றைக்கி எவ்வளோ பெண்டிங்ல இருக்குது, எவ்வளோ டைம் வேல்யூ இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தான் ட்ரேட் எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன் டைம் வேல்யூ இல்லைனா. ஓகேங்களா? ஸோ டைம் பீக் இருக்குது, நான் மட்டும் எடுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கல்குலேஷன் பண்ணணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் திங்கள் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அடுத்த மணியில் இருந்து அடுத்த மணி எங்கே வரலாம், அதுலேருந்து மூணாவது இருக்க தள்ளி இருக்கிறத மட்டும் நீ கூட்டி கூட்டி பாருங்க. பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளுமே 110 அப்படியே கம்மியாக வரும், 110 120 பாயிண்ட் கம்மியாக வரும். விக்ஸ் ஏறலாம், விக்ஸ் மேபி இறங்கிச்சினாவோ இல்லை அப்படியே இருந்தாவோ, விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா அந்த 110 ஒரு 100 பாயிண்ட் கம்மியாகும், இல்லாட்டி 90 பாயிண்ட் கம்மியாகும் கண்டிப்பாக. ஏன்னா விக்ஸ் ஏறதுனால ஆப்ஷன் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட் ஒரு நாள் டைம் வேல்யூ கம்மியாக வேண்டியது, ஒரு 90 பாயிண்ட் இல்லாட்டி ஒரு 85 பாயிண்ட் கம்மியாகும், மீதி இருக்க பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த வீக் மட்டும் எக்ஸ்பீரியன் அது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கல்குலேஷன் பண்ணி இது பண்ணி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காமல் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.